வினோத் அப்படின்றவர் வாட்ஸ்அப்பில் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. ப்ரோ, நம்ம வீடியோ லிங்க்கை நம்மளே நிறைய ஃபேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறதுனால, அதாவது 50 குரூப்புக்கு மேலே, நம்ம யூடியூப் சேனல் அதில் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா? அப்புறம் என்னோட வீடியோஸ்க்கு நான் மேக்ஸிமம் ஃபேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப்பில் இருந்து தான் வியூஸ் கொண்டு வரேன், அதான் கேட்குறேன் அப்படின்றார். அதாவது உங்களோட வீடியோ லிங்க்கை நீங்கள் வந்து ஃபேஸ புக் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறதுனால ஆட்சன்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் வராது. பட் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கையும் வாட்ஸ்அப்பையும் ஸ்பேம் பண்ணுறீங்க. இப்போ ஒரு விஷயத்தை நான் அணுகுனா, எனக்கு தேவையான ஒன்றை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் உங்களோட விஷயத்தை என்கிட்ட துணிச்சிங்க, நான் கேட்காமே என்கிட்ட நீங்கள் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இட் இஸ் லைக் ஸ்பேமிங். அதுதான் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் பண்ணுறீங்க. எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை, இல்லை நான் கேட்காத ஒரு விஷயத்தை நீங்களே வந்து வந்து எனக்கு கொடுக்குறீங்க. ஸோ தட் இஸ் கால்ட் ஸ்பேமிங். அது நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் உங்களுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க. அதை உங்கள் அக்கௌண்ட்டை தூக்குவாங்க, உங்கள் நம்பருக்கு வாட்ஸ்அப்பை டிசபிள் பண்ணுவாங்க. ஸோ அது நடக்கும். மற்றபடி ஆட்சன்ஸில், ஆட்சன்ஸ் வந்து வேறு டிபார்ட்மெண்ட், ஃபேஸ்புக் இதெல்லாம் வந்து வேறு கம்பெனி. ஸோ அதனால் நீங்கள் இங்கே பண்ணுற தவறுக்கு அந்த கம்பெனி உங்களை பாதிக்காது. பட் இங்கே பண்ணுற அந்த ப்ராக்டிஸ் வந்து பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் கிடையாது. ஸோ இது தவிர்த்துக்கோங்க. இந்த மாதிரி அன்வான்ட் இதில் ஷேர் பண்ணாதீங்க. ஓகே, ஒரு ரிலவெண்ட் குரூப் இருக்குது, நீங்கள் அதில் ஷேர் பண்ணலாம். சும்மா வந்து உங்களோட ப்ரொமோஷனுக்காக 50-60 குரூப்பில் ஷேர் பண்ணுறதுன்றது வந்து இட் இஸ் நாட் அக்செப்டபிள். ஸோ அந்த தவறை நீங்கள் தவிர்த்துடணும். ஒரு ரிலவெண்ட் குரூப்ஸ் இருக்குது, அங்கே ஒரு ஹெல்த்தி டிஸ்கஷன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இட் இஸ் ஓகே. மற்றபடி நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சும்மா ஷேர் பண்ணுறது, சும்மா சும்மா லிங்க் அனுப்புறது அப்படின்னா நானே வந்து அந்த மாதிரி பர்சன்ஸை வந்து ரிப்போர்ட் ஸ்பேமன்னு கொடுத்துருவேன். ஸோ இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கோங்க. ஒரு சென்சிபிள் ப்ரொமோஷன் பண்ணுங்கள். யாருக்கு என்ன தேவையோ, இந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு தேவைப்படும்னா அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி அதை பற்றி எடுத்து சொல்லுங்கள். அப்போ ஒரு ஹெல்த்தி டிஸ்கஷனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.